தமிழ் படித்தலைன்னு சொல்லிட்டு முதல் பிளஸ் பொறுப்புகள் ஈக்குவல் டு என்னது சொத்துக்கள். முதலையும் பொறுப்புகளையும் கூட்டணும் என்ன வரும்னா சொத்துக்கள் வரும். அதே மாதிரி பொறுப்புகள் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும், முதலையும் சொத்தையும் என்ன பண்ணிக்கணும், லெஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து சொத்துக்கள் கண்டுபிடிச்சோம், பொறுப்புகள் கண்டுபிடிச்சோம். அடுத்தது முதலை வந்து கண்டுபிடிக்கணுனாக்கா என்ன பண்ணணும், பொறுப்புகள் மைனஸ் என்னது சொத்துக்களை வந்து என்ன பண்ணணும், லெஸ் பண்ணி லெஸ் பண்ணிவிட்டு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கேன் ஆல்சோ பி கால்டு அஸ் ஓனர் சி ஈக்குட்டி அண்ட் லைபிலிட்டி அஸ் அவுட் சைடர் ஈக்குட்டி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் என்பது உரிமையாளர் பங்களிப்பு என்றும் மற்றும் பொறுப்புகள் வெளியாட்களின் பங்களிப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. அதே ஓனரோட ஈக்குட்டி கேபிட்டலுங்கிறது என்னது ஓனர்ஸ்க்கு ஈக்குட்டி, லைபிலிட்டிங்கிறது அவுட் சைடரோட ஈக்குட்டி அப்படிங்கிறது வந்து உண்மை இருக்குது. அதே மாதிரி இன்டீரியர் ஒன் மார்க். அதே மாதிரி அக்கௌண்ட் ஈக்குவேஷன் இஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் விச் ஸோ தட் த டோட்டல் அசட்டு டோட்டல் அசட் இஸ் ஈக்குவேஷன் டு த டோட்டல் ஆஃப் லைபிலிட்டி அண்ட் கேபிட்டல். அதேமாதிரி மொத்த சொத்துக்களின் மதிப்பும் மொத்த பொறுப்புகள் மற்றும் முதலின் கூட்டுத்தொகை மதிப்பும் சமம் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதே மாதிரி டோட்டல் அசட்டும் டோட்டல் லைபிலிட்டி டோட்டல் வந்து எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். இப்போ இங்கே வந்து 12 lakh இருக்கிற அசட் சைடு 12 lakh, அதே சேம் டைம் என்ன ஆகும் லைபிலிட்டி சைடு என்ன ஆகுனாக்கா 12 lakh வந்து ஈக்குவலாக வந்து என்ன ஆகும் டேலி வந்து ஆகும் அப்படிங்கிறாங்க. அது வந்து இது எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணுது. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த 2 lakh கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்ட் திஸ் மீன்ஸ் த டோட்டல் கிளைம் ஆஃப் அவுட் சைடர் அண்ட் த ப்ராப்பரேட்டர் அகேன்ஸ்ட் ஏ பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு த டோட்டல் அசட் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். அதேமாதிரி இது கணக்கில் இரட்டைத்தன்மை அடிப்படையிலானது. இது வந்து எதை வந்து பேஸ் பண்ணியிருக்கு, டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை வந்து என்ன டியூல் ஆஸ்பெக்ட் அதை வந்து கான்செப்ட் வந்து என்ன பண்ணியிருக்குது, இது ஃபாலோ வந்து பண்ணி வந்து இருக்குது. அதாவது ஒரு நிறுவனம் வெளியாட்கள் மற்றும் உரிமையாளர் மொத்த கோருதல் எப்பொழுது நிறுவன சொத்துக்களுக்கு சமமாக இருக்கும். அதேமாதிரி என்ன ஆகுதுன்னா டோட்டல் அசட்டு அதேமாதிரி அவுட் சைடர்ஸோட லைபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதேமாரி அஸ் த ரெவன்யூஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வில் அஃபெக்ட் கேபிட்டல் த எக்ஸ்பெண்டன் ஈக்குவேஷன் மேபி கிவன் அஸ்ன்னு கொடுத்தாங்க. அசட் ஈக்குவல் டு என்ன ஒரு லைபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல் ப்ளஸ் என்னது ரெவன்யூஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அசட் அப்படிங்கிற சொத்துக்கள் ஈக்குவல் டு பொறுப்புகள் ப்ளஸ் முதல் ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னது வருவாய் மைனஸ் எனது செலவுகள் அப்படிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு தெர்ஃபோர் அண்டர் திஸ் அப்ரோச் அக்கௌண்ட் ஆர் கிளாஸிஃபைடு இன்ட்டு 5 கேட்டகரி அசட் அக்கௌண்ட்டு அதுக்கப்புறம் என்னது லைபிலிட்டி அக்கௌண்ட்டு அதேமாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்டு அதுக்கப்புறம் என்ன ரெவன்யூ அக்கௌண்ட்டு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் ஆஸ் ஃபாலோஸ்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கணக்கியல் சமாட்டமே கணக்குகளை 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். அவையாவன சொத்துக்கள் பொறுப்புகள் கணக்கு முதல் கணக்கு வருவாய் கணக்கு வருவாய் செலவு கணக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இது வந்து 3 டைப்பாக வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு அதை வந்து ஹெட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தனியாக வந்து அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்து அசட்டு லைபிலிட்டி கேபிட்டல் ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ்ஸு சொல்லி பிரிக்கிறாங்க. அதேமாதிரி தமிழில் சொத்து பொறுப்பு முதல் வருவாய் செலவு அதேமாதிரி அரசு அசட் அக்கௌண்ட்டா அண்ட் ஃபிசிக்கல் திங்ஸ் ஆர் ரைட் ஓன்டு தட் ஹேஸ் ஏ மானிட்டரி வேல்யூ இஸ் கால்டு அசட்டு. த அசட் ஆர் குரூப்டு அண்ட் ஷோ செப்பரேட்லி ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி சொத்து கணக்குன்னா பணம் மதிப்புடைய எந்த ஒரு இயற்பொருளும் அல்லது உரிமை சொத்து என அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம லேண்டு சொல்லலாம், லேண்டு வந்து நம்மளுக்கு என்னது அசட்டு, நம்மளுக்கு எவ்வளோ வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது, அசட்டு எவ்வளோ இருக்குதுன்னாக்கா என்ன சொல்லுவோம், லேண்ட் வந்து இவ்வளோ இருக்குது, பிளான்ட் வந்து இவ்வளோ இருக்குது, மிஷினரி வேல்யூ வந்து இவ்வளோ அப்படிங்கிறத என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து ஒரு எஸ்டிமேட்டாக வந்து என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லைபிலிட்டி அக்கௌண்ட் பண்ணால் ஃபினான்சியல் ஆப்ளிகேஷன் ஆஃப் த என்டர்பிரைசஸ் டுவர்ட்ஸ் அவுட் சைடர் ஆர் ஷோ அண்டர் செப்பரேட் ஹெட் ஆஸ் லைபிலிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட்டார் அக்கௌண்ட்டு எக்ஸ்பென்சஸ் அவுட் சைட் அக்கௌண்ட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் பொறுப்பு கணக்கு இது நிறுவனத்தில் வெளியாட்கள் சார்ந்த நிதி பொறுப்புகள் ஒரு தலைப்பின்கள் இடம்பெயர்கின்றன. உதாரணமும் கடனீந்தோர் கணக்கு செலுத்த வேண்டிய செலவினங்கள் கணக்கு. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா
இப்போ அந்த பிஸ்னஸ் கன்சல் வந்து வெளியிடத்துக்கு வந்து கொடுக்க வேண்டியது என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி முதல் கணக்கு அப்படிங்கிறாங்க. முதல் கணக்குனா கேபிட்டல் அக்கௌண்ட்டு. ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் ஆஃப் ஏ பிஸ்னஸ் என்டர்பிரைசர் டுவார்ட்ஸ் இட்ஸ் ஓனர் ஆர் குரூப்டு அண்டர் த கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை ஓனர், முதல் கணக்கு நிறுவனத்தில் உரிமையாளர் சார்ந்த நிதி பொறுப்புகள் தொகுத்து பதியப்படுகின்றனர். அதேமாதிரி அந்த இன்வெஸ்டர் ஓனர் வந்து என்ன பண்ணாங்க, எவ்வளோ வந்து கேபிட்டல் வந்து போட்டுக்கிறாங்க, ஃபினான்ஷியல் லெவலில் இவ்வளோ லைபிலிட்டி வந்திருக்குங்கிறத என்ன பண்ணுறாங்க, அவங்க தனியாக வந்து என்ட்ரி வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி உதாரணமாக உரிமையாளர் இட்டமர் அவர் எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்காரு, எவ்வளோ எடுத்திருக்காரு, அவருக்கு லைபிலிட்டி எவ்வளோ வந்து பொறுப்பு வந்துருக்குங்கிறத என்ன பண்ணுறாங்க, தனியாக வந்து அது வந்து ரெக்கார்டு வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு ரெவன்யூ அக்கௌண்ட் ரிலேட்டிங் டு ரெவன்யூ ஆஃப் அண்ட் என்டர்பிரைசஸ் ஆர் குரூப் அண்டர் த கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் ரெவன்யூ ஃப்ரம் சேல் ஆஃப் குட்டு ரெண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வருவாய், நிறுவனத்தின் வருவாய் சார்ந்த பதிவுகள் தொகுக்கப்பட்டு அதில் இடம்பெறுகின்றனர். அப்போ ரெவன்யூ டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து என்ட்ரி வந்து பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சரக்குகள் விற்பனை வாடகை பெற்றது, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெவன்யூ ஃப்ரம் சேல் குட்ஸு அதேமாதிரி ரெண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டு.